ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்று விசுவாசித்து நாம் அவரிடத்தில் செபித்து இந்த நாளை நாம் துவங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனே, தேவன் தாமே வல்லமையாய் எங்களை ஆண்டவரை வழிநடத்தி வருகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் தலைகள் ஆண்டவரை தாழ்ந்து போகாமல், நாங்கள் ஆண்டவரே வாளாயிராமல் தலையாய் மாறுவதற்கு ஆண்டவரே உம்மால் மாற்ற முடியும் என்று சொல்லி விசுவாசித்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். முழு இருதயத்தோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவன் தாமே வல்லமையாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க, இந்த நாளின் வார்த்தையை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையோடு உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உலகத்தை படைத்த போது பார்த்தீங்கன்னா இரண்டு பகுதிகளாய் படைக்கிறார். ஒன்று இருளாய் இருக்கிறது, ஒன்று வந்து வெளிச்சமாய் இருக்கிறது. அதற்கு இருளுக்கு இரவு என்று பெயர் எடுக்கிறார், வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயர் எடுக்கிறார். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியிலுமே ரொம்ப முக்கியம். எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வெளிச்சம் இருந்தாலே எனக்கு தூக்கம் வராது. ஒரு அறையில் படுத்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் கூட எனக்கு தூக்கம் வராது. என் கண்ணெல்லாம் அப்படியே பிரைட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போ தூங்கினாலும் சரி என்னுடைய அறை வந்து இருட்டாக இருக்கணும் சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்படுவேன். அப்படி பண்ணேன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தூங்குவேன். ஸோ அப்போ நான் என்னோடய வாழ்க்கையில் பாருங்கள், இரண்டுமே எனக்கு முக்கியம். ஒன்று இரவும் முக்கியம், அதே நேரத்தில் பகலும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் தான் உலகத்துக்கு நம்ம வெளிச்சத்திலேயே இருந்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வெளிச்சம் ஆரம்பிக்குது, அடுத்த நாள் காலையில் 6 மணி வரையும் அதே வெளிச்சம் அப்படியே பயங்கரமாக இருக்குன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். நம்மளால் எப்படியுமே ரிலாக்ஸாக இருக்க முடியாது. அதே போல் மதிய நேரம்லாம் பார்த்திங்கன்னா சூரியனோட பயங்கரமான ஒரு உஷ்ணம் பயங்கரமாக இருக்கும். மதிய நேரத்துலலாம் அந்த உஷ்ணம் அப்படியே ஃபுல்லாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்மளால் தாங்க முடியாது. அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இரண்டு பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து சந்தோஷமான நேரங்களும் இருக்குது, ஒன்று வந்து துக்கமான நேரங்களும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ரெண்டுமே நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது தான் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் எல்லா இடமும் எடுத்துக்கோங்களேன், உணவு எடுத்துக்கொள்ளுங்கள், இனிப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, இல்லை. ஸோ எல்லாமே ஒரு 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 நண்பர்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல குணங்கள் இருக்குது, கெட்ட குணங்கள் இருக்குது. அம்மா அப்பா கிட்ட யோசிச்சு பாருங்கள், சில நேரத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க, சில நேரத்தில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே பாசமாகவே இருந்தாங்கன்னா அது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம எப்போவுமே பாசமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு மீறி நம்ம சில காரியங்களை நம்ம செய்வோம், அவங்களுக்கு பிடிக்காத காரியங்களை செய்வோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற ஒரு தகப்பன தாயாக இருந்தாருன்னா நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ தப்பு செஞ்சால் அவங்க தண்டிப்பாங்க, தப்பு செஞ்சால் அவங்க நம்மளை கடிந்து கொள்வாங்க, தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு பிள்ளையாய் பிறந்து தான் வளர்கிறோம். அப்புறம் நம்மளும் ஒரு பேரண்ட்டாக மாறுகிறோம், நம்மளும் ஒரு பெற்றோர்களாய் மாறுகிறோம். ஸோ இதே போல் தான் பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் சில காலங்கள் வந்து இருளாக இருக்கும், சில காலங்கள் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ஆண்டவர் கூட படைத்தது போது பார்த்திங்கன்னா இருள் வெளிச்சம் இரண்டுமே அழகாக படைக்கிறார். ஸோ ஏனென்றால் மனிதனுக்கு இரண்டுமே தேவை. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் படைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளை படைக்கிறார். ஆனால் புதிய நாள் துவங்கும் போது பார்த்தீங்கன்னா அது இருட்டில் தான் துவங்குது. யோசிச்சு பாருங்கள், 12 மணி நம்ம நியூ இயர் சர்வீஸில் தான் இதை வந்து நல்லா உணர்வோம். இல்லை நியூ இயர் சர்வீஸில் என்ன பண்ணுவோம், புது வருட ஆராதனையில் பழைய வருட ஆராதனை சொல்லி நம்ம வந்து ஒரு 9 மணிக்கோ 10 மணிக்கோ சில சபைகளை ஆராதனை துவங்குவாங்க. துவங்கி பாருங்கள், அப்படியே அந்த ஆராதனை நடந்துகிட்டே வர ரொம்ப அழகாக அந்த போதகர் வந்து சில சபையில் பார்த்தீங்கன்னா பழைய வருட செய்தி ஒன்று இருக்கும், புதிய வருடத்துக்கான ஒரு செய்தி ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டு செய்திகள் இருக்கும். சில சபைகளில் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் வைத்திருப்பாங்க. ஆனால் இந்த பழைய வருடம் முடிந்து கரெக்டாக மணி வந்து 12 மணி ஆன உடனே புதிய வருடம் துவங்குகிறது, புதிய நாள் துவங்குகிறது, இல்லையா? நம்ம டெய்லி கூட இதை பார்க்குறோம். டெய்லி நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா புதிய நாள் துவங்கும். ஆனால் இந்த புதிய நாள் துவங்கும் போது பார்த்தீங்கன்னா புதிய நாள் துவங்குன்னா எப்படி இருக்கும், ஒரு புதுசாக ஒன்று செய்கிறோன்னு எனக்கும் நல்ல பிரைட்டாக நல்ல அழகாக அப்படி தான் இருக்கும். ஆனால் புதிய நாள் துவங்கும் போது பார்த்தீங்கன்னா இருட்டில் தான் துவங்குது. 12 மணிக்கு எப்படி இருக்கும், நல்ல பிரைட்டாக டார்க்காக ரொம்ப இருட்டாக இருக்கும். பிரைட்டாக ஆகிறது எப்போ ஆகும், வெளிச்சம் எப்போ உண்டாகும்,
ஒரு 5 மணி மேல தான் அந்த வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கும். எப்பவுமே பார்த்துக்கொள்ளுங்க, சில நாள்ல நம்ம சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னன்னா, 6 மணி வரப்போகுது, வெளிச்சம் வரப்போகுது, சூரியன் உதிக்க போகிறது. ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை நிச்சயமாய் பிரகாசமாகும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 4:2. இங்கே பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படி என்ன என்னன்னா, நீங்க இருட்டில் இருக்கிறீங்க, வெளிச்சத்துக்கு வருவதற்காக அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும். ஆண்டவருக்கு பயந்து நாம் இருக்கும்போது, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, உங்கள் மேலேயும் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும், உங்கள் மேலேயும் அந்த நீதியின் சூரியன் பிரகாசமாகும், உங்கள் மேலேயும் அந்த நீதியின் சூரியத்தின் ஒளியை நீங்கள் பெறுவீங்க. சில விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, நம்ம பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, அதிகாலை வெயில் வந்து ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் விட்டமின் டி இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த சூரியனை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 12 மணி வெயிலை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, ஆனால் அந்த அதிகாலை வெயிலை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அது மேலே உங்கள் மேலே படும்போதே உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே போல தான் உங்கள் ஆசீர்வாதம் சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ என்னை சுற்றி இருட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, சில அற்புதங்களை வந்து இருட்டில் தான் செய்வார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே என்னென்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் எடுக்கிறாங்க. சிறைச்சாலையில் எதுக்கு இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவர் குறித்து பேசினதினால், ஆண்டவருடைய வல்லமையை குறித்து பேசினதால், ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசினதினால் பார்த்தீங்கன்னா, அவர்களை சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாதாளத்தில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு தப்பிச்சு செல்ல முடியாத ஒரு இடத்துல போய் அடைக்கிறாங்க. இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இங்கே பாருங்க, நடுராத்திரியில் அவங்க வசனம் அப்படி தான் சொல்லுது. 16:25 நடுராத்திரியில். நடுராத்திரினா என்ன இருக்கும் பாருங்க, அப்படியே ஒரு 12 மணி, 1 மணி, 2 மணி அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இந்த நடுராத்திரியில் தான், இருட்டாக இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆனால் பவுலோ சீலாவும் சிறைச்சால் அடைத்தப்படவர்கள் ஆண்டவர் பார்த்து நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன கேட்டிருக்க மாட்டாங்கன்னா, ஏன் ஆண்டவரே, நான் உங்களை பற்றி தானே நான் பேசினேன், நீங்கள் கொடுத்த கட்டளையை தானே நான் பின்பற்றினேன், நீங்கள் என்ன கட்டளை கொடுத்தீங்களோ அதுதானே நான் செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னால் அவள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க. என்ன நம்பிக்கை இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நீதியின் சூரியன் மத்தியில் உதிக்கும், என் மேலே உதிக்கும் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை அவள் மேலே அவளுக்குள்ளாக இருந்தது. அந்த நம்பிக்கையில் தான் என்ன சொல்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து நடுராத்திரியில் பாடுறாங்க. இருட்டாக இருக்கிற சூழ்நிலையில் பாடுறாங்க, இருட்டாக இருக்கிற வேலையில் பாடுறாங்க. அப்படி இருட்டாக இருக்கிற வேலையில் பாடும்போது நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கிற கேளுங்க. சடுதியிலே கதவுகள் எல்லாம் திறந்தவுடன் எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அங்கே பாருங்கள், அதிகாலை வேலையில் இருட்டாக இருக்கிற வேலையில் ஆண்டவர் துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. தப்பித்தே போக முடியாத அளவுக்கு டைட் செக்யூரிட்டி, பயங்கரமான டைட் செக்யூரிட்டி அவங்களுக்கு போட்டிருக்காங்க. தப்பிச்சு போகவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வேலை இந்த வசனத்தின்படி பார்ப்போம்னா, அவங்க ஆண்டவரை துதித்து பாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பூமி அதிர்வு உண்டாகிறது. அங்கே இருக்கிற சிறைச்சாலை அப்படியே ஆடுது. ஆடும்போது பார்த்தீங்கன்னா, காலில் போட்டு அந்த காப்ஸ்லாம் கீழே விழுது. அவள் காலில் கட்டு வைத்திருந்த சங்கிலியெல்லாம் கீழே விழுகுது. எல்லாம் விழுந்த உடனே அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வர. இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், ஐயோ என்னை சுற்றி இருட்டாக இருக்கிறதே, என்னை சுற்றி எல்லா இடமும் இருட்டாக இருக்குது, அந்தகார இருள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் அப்படி யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும். நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும் போது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். அந்த நீதியின் சூரியனை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அந்த நீதியின் சூரியன், நீங்கள் எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டு கொண்டு இருந்தீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்கள் நன்மையை செய்தே நீங்கள் அவமானப்பட்டு கொண்டு இருக்கலாம். பவுலும் சீலாவும் பாருங்க, நன்மையை தான் செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்ன கட்டளையை பின்பற்றினாங்க. ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்டதோ சிறைச்சாலை.
அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரை குறை சொல்லலை, ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பித்தாங்க, ஆண்டவர் செய்த நன்மையை துதித்து பாட ஆரம்பித்தாங்க. எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க சிறைச்சாலையில் இருந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு அறையில் இருக்கிறாங்க, அந்த அறையில் இவங்களை கால் கையிலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க, சங்கிலியால் கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இவங்க பாடுறாங்க. மேபி நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரெண்டு கையிலையும் சங்கிலி போட்டிருக்காங்க, இந்த சங்கிலியில் வந்து இப்படி அடித்து அடித்து என்ன ஆண்டவரை துதித்து பார்ப்போம்னா பாருங்கள், எவ்வளோ சத்தத்தோடு டங் டங் டங்னு அடித்து ஆண்டவர் துதிச்சு பாடியிருப்பாங்க. நான் விசுவாசிக்க பைபிள் அப்படி போடல, பட் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி பாடியிருப்பாங்க. சத்தமாக பாடுறாங்க ரெண்டு பேரும், ஆண்டவர் துதிச்சு ஆண்டவரோட மகிமையை கூது துதிச்சு பாடி பாடிக்கிட்டே இருக்காங்க. பாடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் முழிச்சு தான் இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா பூமி ஷேக் ஆகுது, பூமி ஷேக் ஆகுது. எல்லா கண்களும் பார்க்கும்போது இவங்க வெளியே வராங்க. இந்த வேலையில் நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி அந்தகாரம் இருக்கலாம், உங்களை சுற்றி மோசமான சூழ்நிலைகள் இருக்கலாம், உங்களை சுற்றி எல்லா இடத்திலும் டார்க்னஸை நீங்கள் பார்க்கலாம், இருட்டை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, 6 மணி வரப்போகுது, 6 மணிக்கு நிச்சயமாய் சூரியன் மேலே வரும், அந்த சூரியன் மேலே வரும்போது நான் பிரகாசமாவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கலாம். அப்படி விசுவாசிக்கும் போது சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர் என்று சொல்லி உங்கள் பாருங்கள் தாவீது சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றின. இங்கிலீஷில் இ டேர்ன் மை மார்னிங் இன் டு டான்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கிலீஷ் ஆங்கில பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இ டேர்ன் மை மார்னிங் இன் டு டான்ஸிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். மார்னிங்னா என்னுடைய புலம்பல், பயங்கரமான புலம்பல், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு வழியே இல்லையா, நான் தப்பித்து செல்வதுக்கு வழியே இல்லையா என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், அவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். இங் ஆங்கிலத்தில் டான்ஸிங் சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, ஆண்டவரை துதிச்சு நான் எப்படி சோகமாக இருக்கிற நேரத்தில் போய் யாராவது போய் டான்ஸ் ஆடுவாங்களா? யோசிச்சு பாருங்கள், சோகமாக இருக்கும்போது வந்து ரொம்ப ஜாலியாக போய் எழுந்து ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நமக்கு ஆராதனை செய்வோமா? டான்ஸ்லாம் வேண்டாம், டான்ஸ்லாம் தூக்கி போடுங்க, இப்படி யோசிச்சு பார்ப்போம். ஆராதனை செய்யும்போது நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ரொம்ப முடியாமல் இருக்கீங்க, அந்த நேரத்தில் உங்கள் கைகளை தூக்கி பாஸ்டர் சொல்லுவார், வர்ஷிப் பண்ணுற பாஸ்டர் சொல்லுவார், கைகளை தூக்கி தேவனை ஆராதிங்கன்னா நம்ம எங்கே நம்ம அப்படியே கூனி குறுங்கி இப்படி தான் அப்படியே தாழ்ந்து போய் உட்காந்துருப்போம். ஏன்னா நமக்கு பிரச்சனையே அதிகமாக இருக்குங்க. நான் இந்த நேரத்தில் எங்கே போய் நான் ஆண்டவரை துதிக்கிறது? ஆண்டவரை கைகளை பாஸ்டர் சொல்வார், ஆராதனை நடத்துகிற போதகர் சொல்வார், கைகளை உயர்த்தி ஆண்டவரை தூக்கி ஆண்டவரை உயர்த்தி பாடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ கூட நம்ம என்ன இருப்போம்னா அப்படியே சோர்ந்து போய், ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லி யோசிச்சிருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் கூட கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், நீங்கள் கூட ஒரு பிரச்சனையில் மாட்டி கொண்டு இருக்கலாம். மேபி இந்த லாக்டவுனில் நீங்கள் ரொம்ப லாக் ஆகி போயிருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹி கேன் டேர்ன் யுவர் மார்னிங் இன் டு டான்ஸிங். ஆண்டவர் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏமேன். எல்லோரும் சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், மனசுக்குள்ளையாச்சும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், அவர் நிச்சயமாக செய்வார். இன்னொரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்தை காட்ட விரும்புகிறேன். இரண்டு அறைகள் உண்டு. இரண்டு அறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும். இரண்டு அறைகளுமே ரொம்ப இருட்டாகவே இருக்கும். ஆனால் ஒரு அறையில் இருக்கிறவங்க தப்பிக்கவே முடியாது, ஒரு அறையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு விடியல் உண்டு. ஒன்று இரண்டு அறைன்னு சொன்னல, அந்த இரண்டு அறையில் ஒரு அறை என்னென்னா கல்லறை, இன்னொரு அறை என்னென்னா கருவறை. கல்லறை கருவறை, கல்லறையில் வைத்தவர்கள் வந்து வெளியே வருவது கடினம், வரவே முடியாது. ஆனால் கருவறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஏற்ற வேலையிலே வெளியே கொண்டு வருவார். நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ என்னோடய வாழ்க்கை இருளாக இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருட்டாக இருக்குது. ரெண்டுமே இருட்டாக தான் இருக்கும், கல்லறையும் இருட்டாக தான் இருக்கும், கருவறையும் இருட்டாக தான் இருக்கும், ரெண்டு இடத்துல வெளிச்சமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறதுன்னா, நீங்கள் கருவறையில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு புதிய ஒரு வல்லமை உண்டு, உங்களுக்கு ஒரு புதிய ஒரு விடியல் உண்டு, அந்த விடியல் சீக்கிரமாக துளிர்விட ஆரம்பிக்கப் போகிறது. நம்ம வசனம் வாசல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அவனுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கிறவங்களா? அப்படி இருக்கிறீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு தானே, இந்த வசனம் உங்களை குறித்து தானே பேசுது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்.
நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களா, ஆண்டவருடைய சொல் கேட்டு நடக்கிறீங்களா, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்களா, ஐயோ ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எல்லா பாவத்துக்கு விலகி இருக்கிறீங்களா, அப்படி நீங்க விலகி இருக்கிறவங்க இருக்கிறீங்கன்னா அந்த நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயமா அந்த நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்க ஆயத்தமா இருக்கிறது. நீங்கள் கல்லறையில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் அல்ல, நீங்கள் கருவறையில் இருக்கிற கிறிஸ்துவர்கள். யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன் ஹூ இஸ் இன் டூம், பட் யூ ஆர் இன் அ ஊம். இல்லை ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன். நீங்கள் டூமில் இருக்கிறவங்க, டூம்னா கல்லறை, டூமில் இருக்கிறவங்க கிடையாது, நீங்கள் ஊம்பில் இருக்கிறவங்க. ஊம்னா நீங்கள் வந்து ஒரு தாயின் கருவறையில் இருக்கிறவர்கள். நிச்சயமாய் உங்களுக்கு விடியல் உண்டு. தேவன் ஏற்ற வேளையில் உங்களை பிறக்க, புதிய நாளை பிறக்க கிருபை செய்வாராக. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அழகாய் படைத்தீர், அழகாய் வழி நடத்துகிறீர், அழகாய் போஷிக்கிறீர், அழகாய் ஜெயிக்க வைப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே நீங்கள் சொல்லுவீர்களானால் தேவன் இந்த அதிகாலை வேளையில் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஒரு நபரை பைபிளில் பார்ப்போன்னா யோபுவை நம்ம பார்க்குறோம். யோபுவோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக இன்னல்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் நீங்கள் பாருங்கள், யோபு வந்து ஒரு பீரியடில் இழந்த எல்லாவற்றையும் காட்டிலும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நம்ம யோசிப்போம், ரொம்ப நாளாக யோபு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து, நான் ரொம்ப நாள் எவ்வளோ நாள் அவர் கஷ்டப்பட்டுருப்பார் சொல்லி ஒரு புக்கில் நான் படித்தேன். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 months சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து போட்டிருக்காங்க. 9 மாதங்களாக யோசிச்சு பாருங்களேன், சாம்பலில், நாற்றத்தில், அவமானத்தில் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா மாதிரி இருந்தவர், ஒரு அரண்மனையில் இருந்தவர், திடீர்னு ஒரு ஓலை கொட்டாயில் சாம்பல் எடுத்து மேலே பூசிக்கிட்டு உடம்பெல்லாம் வியாதிகள், நாற்றம், சின்ன ஒரு அடிப்பட்டாலே அதுலேருந்து வருகிற சீலோட ஸ்மெல்லு நம்மளால் தாங்க முடியாது. அப்போ நான் யோசிச்சு பாருங்கள், யோபோட சரீரம் முழுவதுமாக காயப்பட்டு இருக்கிறது, புண்களால் நிறைந்து இருக்கிறது, கட்டி அதுலேருந்து வடிகிற சீல், அதுலேருந்து வடிகிற தண்ணீர், அந்த ஸ்மெல்லே தாங்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது ஒரு வீட்டில் உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த வீட்டுக்குள்ளே போனாலே நீங்கள் வந்து உணர முடியும் இந்த வீட்டில் யாரோ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு நோயாளி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் உணர முடியும். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த மருந்தோட வாடைகள் என்ன, அப்புறம் அந்த டெட்டால் இது போல் போட்டு க்ளீன்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போனவுடனே உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே ஏதோ பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர முடியும். நம்ம வந்து ஓரளவுக்கு சுத்தம் செய்து வைத்திருக்கும் போதே அப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் தன் மேலே புண்கள் கட்டி எல்லாவற்றையும் மேலே இருக்கிறது, அது மேலே சாம்பல் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் உட்காந்துருப்பானா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வேதனை இழந்துருப்பான். ஆனால் யோபுக்கு தெரியும், என்னோட புலம்பலை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற்றுவார் என்று சொல்லி தெரியும். அந்த இருள் சீக்கிரமாய் வெளிச்சத்துக்கு வரப்போகிறது என்று சொல்லி யோபுக்கு தெரியும். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி சொல்லலாம், ஐயோ என்னோடய வாழ்க்கை இருட்டாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் தப்பிச்சே போக முடியாதா, இந்த சூழ்நிலை மாறவே மாறாதா, என் கணவர் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுகிறாரு, என் மனைவி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே, என்னோடய ஆஃபீஸில் இவ்வளோ டார்ச்சரை நான் அனுபவிக்கிறேன், என் குடும்பத்தில் சமாதானமே இல்லையே, என் பிள்ளைகளை நான் சமாதானமே இல்லையே, என் வேலை ஸ்தலத்தில் சமாதானமே இல்லையே, என் படிப்பின் காரியத்தில் சமாதானமே இல்லையே, என் பிள்ளையோட கல்யாண வாழ்க்கை அமையவே இல்லையே அப்படி சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். நீ எதை யோசித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆனந்த களிப்பாய் மாற்ற விரும்புகிறார். அதோடு கூட நான் இன்னொரு ஹைலைட், இன்னொரு வார்த்தையும் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இத்தனை நாளாக வந்து நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம், என்ன நடக்க போகுது, எல்லாவற்றிலையும் நான் பாடுதான் அனுபவிச்சுட்ருக்கேன், எனக்கு வந்து நிம்மதியே கிடையாது, என் வாழ்க்கையில் சந்தோஷமே நடக்காது, எனக்கு இதே சூழ்நிலை தான் இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்று முதல் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்பட ஆரம்பிங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க, ஆண்டவர் நோக்கி துதிக்க ஆரம்பிங்க. அப்படி துதிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நிச்சயமாய் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் கல்லறையில் இருக்கிறவர்கள் கிடையாது, நீங்கள் கருவறையில் இருக்கிறவர்கள். 10 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த 10 மாதம் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு குழந்தை கருவுற்ற உடனே
ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் யோசிச்சு யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அது அப்படியே வளரும் வளரும், கை கால் முளைக்கும், தலை முளைக்கும், கண்கள் உருவாகும், எல்லா எல்லா உடல் உறுப்புகளும் பொறுமையாக உருவாகும். இந்த 10 மாதங்கள் பார்த்திங்கன்னா அழகாக உருவாகிட்டு ஒரு குழந்தை அழகாக ஃபார்முக்கு வரும். நீங்கள் கூட கருவறையில் இருக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை வந்து ஷேப் பண்ணி கொண்டு இருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார், உங்களை அழகாக செதுக்கி கொண்டு இருக்கிறார், உங்களை வணைந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் இருட்டில் இருக்கலாம், இருட்டில் இருக்க என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, தாங்க முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை வந்து 7 மாதத்தில் பிறந்தா என்ன சொல்வீங்க? இது குறை மாதத்தில் பிறந்த குழந்தை, இதுக்கு வந்து வல்லமையே இருக்காது, இது வந்து எப்போவும் சிக்காயிடும், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லை, ஒரு குழந்தை வந்து 6 மாதம் 7 மாதத்தில் பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து எதிர்ப்பு சக்தியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட கருவறையில் இருக்கிற ஒரு நபராக இருக்கிறீங்க. ஸோ ஆண்டவர் அவரோட டைம் பீரியடில் தான் உங்களை வெளியே எடுப்பார். 10 மாதம் ஆச்சுன்னா டாக்டரோட டேட் கொடுப்பாங்க, இந்த டேட்டில் தான் இந்த குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த நாளில் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். 3 கிலோ 3.5 கிலோ இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், ஹெல்தி கிட் அப்படி சொல்லுவாங்க, ஹெல்தி சைல்டு அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் 10 மாதம் கழித்து நீங்கள் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்கும். இந்த நாளில் நீங்கள் கூட ஆண்டோட டைம்காய் காத்துருங்க, ஏற்ற வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தில் கொண்டு வருவார். கருவறையில் இருக்கிறவர் உங்களை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். கொண்டு வரும்போது நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு குழந்தையாய் பிறப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனத்தோட கண்டினியூட்டி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மல்கியா 4:2 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். சூப்பர்ல இங்க பாருங்க, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். 10 மாதம் நீங்க உள்ள இருக்கிறீங்க, கருவறையில் இருக்கிறீங்க, கருவறையில் இருந்து வெளியே வரீங்க, வெளியே வந்த உடனே ஆண்டோட சட்டைகள் கீழே இருக்கிறீங்க, கொழுத்து கன்றுகளை போல் வளர்வீர்கள். ஆனால் இந்த கால வேளையில் கூட உங்களை சுற்றி இருள் இருக்கிறதா, உங்களை சுற்றி அந்தகார இருள் இருக்கிறதா, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே என்னுடைய வெளிச்சத்தை, என்னுடைய இருட்டை, ஆண்டவரே என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 12 மணி ராத்திரியில் நீங்கள் இருக்கலாம், கண்டிப்பாக 6 மணி வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிங்க. ஏற்ற வேளையில் அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும். உதிக்கும் போது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், நீங்கள் வெளிச்சத்துக்கு வருவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஆண்டவர் சட்டையின் பாதுகாப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சென்று கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். நிச்சயமாய் நீங்கள் கல்லறையில் இருக்கிற இருட்டில் இல்லை, நீங்கள் கருவறையில் இருக்கிற இருட்டில் இருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னோடய பேக்ரவுண்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு விடியல் உருவாகுற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. நிச்சயமாக அதே போல தான் உங்களோட வாழ்க்கையிலும் இருள், அந்தகார இருள் நீங்கும், அந்தகார இருளில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், அந்தகாரில் நீங்கள் பட்ட அவமானங்கள் நீங்கும். எந்த இடத்துல தலைகுனிந்து நின்று கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தலைகுனிவு சீக்கிரமாய் தலை நிமிராய் மாறும். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய அந்தகார இருள் நீங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் தேவனே, வல்லமையின் ஆண்டவரே, இயேசுவே நீர் வல்லமையுள்ளவர். வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம். பவுலும் சீலாவும் ஆண்டவரே சிறைச்சாலையிலே உள்ளே இருந்தபோது ஆண்டவரே அந்த இருட்டாய் இருக்கிற வேளையில் உம்மை நோக்கி துதித்தார்கள் ஆண்டவரே. துதித்த போது தேவன் வல்லமையாய் ஆண்டவரே அந்த சிறைச்சாலையை அதிர்ந்து போகும் அளவு ஒரு அசைவு உண்டு பண்ணி அவர்களை வெளியே கொண்டு வந்திரே. அதே போல் ஆண்டவரே நான் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் மேல் உங்களோட வல்லமை இறங்குவதாக, அவள் மத்தியில் இருக்கிற இருள் ஆண்டவர் நீங்குவதாக,
ஒரு அந்தகார இருள் நீங்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் சுற்றி இருக்கிற பிரச்சனையின் மேல் ஒரு அதிர்வு உண்டாகுவதாக, அந்த அதிர்வு உண்டாகும் போது ஆண்டவரே எல்லாவற்றும் கழண்டு ஆண்டவரே அவளுக்கு பிடித்திருக்கிற எல்லா கரங்களும் ஆண்டவரே கீழே விழுவதாக, அவள் பிடித்து கொண்டிருக்கிற வியாதிகள் கீழே விழுவதாக, அவள் மேலே இருக்கிற எல்லா ஆண்டவர் சாத்தானின் வல்லமைகள் அதிர்ந்து கீழே விழுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை அவளை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை அவளை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா எல்லா அந்தகார இருள் நீங்கி ஆண்டவரே ஒரு புதிய விடியலை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீதியின் சூரியன் அவர் மேலே உதிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதியின் சூரியன் அவர் மேலே உதிப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை அவள் மேலே பாய்வதாக, உங்களுடைய வல்லமை அவள் மேலே இறங்குவதாக, இயேசுவின் கிருபை அவள் மேலே இறங்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அந்தகார இருள் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சாத்தானின் வல்லமைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே கல்லறையில் இருக்கிறவர்கள் கிடையாது ஆண்டவரே. நாங்கள் கருவறையில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில் எங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கருவறையில் இருக்கிற எங்கள் மேல் இருட்டாக இருக்கலாம் ஆண்டவரே, அந்தகாரம் சூழ்ந்து இருக்கலாம், நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று எங்கள் நாங்கள் அறியாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் சீக்கிரத்தில் எங்களை வெளிச்சத்திலே நீர் கொண்டு வருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கருவறையில் இருந்து வெளியே வருவோம் என்று சொல்லி எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், எங்களை வணைந்து கொண்டிருக்கிறீர், எங்களை ஆண்டவரே எங்களுடைய காயங்களை கட்டி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில் எங்களை வெளியே கொண்டு வருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்களை மூடியிருக்கிற அந்தகார இருள் நீங்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமை அவர் மேலே இறங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளை நோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் நீதியின் சூரியன் உதிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிங்க, அவளை பலப்படுத்துங்க. சீக்கிரத்தில் ஒரு விடியலை காண தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் அன்பின் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி சேனல் 316 கின் 16:40 பொன்மன செம்மல் தெரு, எம்ஜிஆர் நகர், சென்னை 78. காணிக்கை அனுப்ப வேண்டிய வங்கியின் விவரம் பேங்க் HDFC, நேம் நோபல் அகஸ்டின் சர்க்குணராஜ், அக்கவுண்ட் நம்பர் 07501000437 26, பிரான்ச் பூனமல்லி, IFSC கோட் HDFC 00007 50. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7.